தமிழகத்தில் மே 10ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு முழு லாக்டவுன் அமல்படுத்தப்படுது. இதனையடுத்து இன்றும் நாளையும் இரவு 9 மணி வரை கடைகள் முழுமையாக செயல்படும் அப்படின்ட்டு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மாநிலம் முழுவதும் அமலில் இருக்கக்கூடிய முழு ஊரடங்கின் போது கீழ்கண்ட செயல்பாடுகள் மட்டும் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதன்படி எதெல்லாம் செயல்படும் எதெல்லாம் செயல்படாது இந்த 14 நாட்களுக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம், தினசரி பத்திரிகை விநியோகம், தனியார் விரைவு தபால் சேவை, மருத்துவமனைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், மருந்தகங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் அமரர் ஊர்தி சேவைகள் போன்ற மருத்துவத்துறை சார்ந்த பணிகள், அனைத்து சரக்கு வாகனங்கள், போக்குவரத்து, விவசாயிகளின் விளைபொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள், ஆக்சிஜன் வாயு எடுத்துச் செல்லும் வாகனங்கள், எரிபொருளை எடுத்துச் செல்லும் வாகனங்கள், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே முழு ஊரடங்கின் போது அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வேளாண் உற்பத்திக்கு தேவையான பூச்சிக்கொல்லி உரம், விதை விற்பனை செய்யும் கடைகள், மாட்டு தீவனம் விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி முழு ஊரடங்கு அமலில் இருக்கக்கூடிய நாட்களில் உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மின் வணிகம் மூலம் உணவு விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் மேற்கண்ட நேரங்களில் மட்டும் செயல்பட வந்து அனுமதிக்கப்படுது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாலையோர உணவகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது, அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்படும், காய்கறி மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் நண்பகல் 12 மணி வரை அனுமதிக்கப்படும், நியாய விலை கடைகள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி தன்னார்வலர்கள், வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளிகள், நோயுற்றவர்களுக்கான சேவை வழங்குபவர்கள் தொடர்புடைய நிறுவனங்கள் வழங்கக்கூடிய அடையாள அட்டை ஆவணங்களுடன் சென்று வர அனுமதிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் நடைபெற்று வரக்கூடிய கட்டடப் பணிகள்லாம் வந்து அனுமதிக்கப்படும். அது மாதிரி ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து பணியாற்றலாம். தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சாலைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மட்டும் செயல்பட அனுமதி அளிக்கப்படுது. இந்த தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், அலுவலர்கள் இந்த நிறுவனங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய பேருந்துகளிலேயோ அல்லது சொந்த வாகனங்களிலேயோ இந்நிறுவனங்கள் வழங்கிய அடையாள அட்டையுடன் செல்ல அனுமதிக்கப்படுது. திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அதில் வந்து கலந்து கொள்வோருடைய எண்ணிக்கை 50 நபர்களுக்கு மிகாமல், மற்றும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்வோர்களுடைய எண்ணிக்கை வந்து 20 நபர்களுக்கு மிகாமல், ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளோடு நடத்துவதற்கும் அதில் கலந்து கொள்வதற்கும் எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தொலைத்தொடர்பு மற்றும் அதனை சார்ந்த செயல்பாடுகள் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தரவு மையங்களில் பராமரிப்பு பணி, மருத்துவம், நிதி, வங்கி, போக்குவரத்து மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளுக்கு தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு சார்ந்த பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் அப்படின்னும், கிடங்குகளில் சரக்குகளை ஏற்றுவது, இறக்குவது மற்றும் சரக்குகளை சேமித்து வைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் அப்படின்னும், முழு ஊரடங்கின் போது செயல்பட அனுமதிக்கப்படாத தொழில் நிறுவனங்களில் தீ, இயந்திரம் மற்றும் தொழிலாளர்கள் பாதுகாப்பிற்காக மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் அப்படின்னும், முழு ஊரடங்கின் போது ரயில் நிலையங்களிலையும் துறைமுகங்களிலையும் விமான நிலையங்களிலையும் சரக்கு போக்குவரத்துக்கும் தொழிலாளர்கள் சென்று வரவும் அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. வங்கிகள், தானியங்கி பணம் வழங்கும் மையங்கள், வங்கி சார்ந்த போக்குவரத்து, காப்பீடு நிறுவன சேவைகள் அதிகபட்சம் 50 விழுக்காடு பணியாளர்களுடன் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இயங்க அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளில் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றணும் அப்படின்னா, தவறும் பட்சத்தில் அந்த கடைகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு ஊரடங்கு 10/5/2021 அதாவது மே 10 முதல் அமல்படுத்தப்படவிருப்பதை முன்னிட்டு பொதுமக்களும் நிறுவனங்களும் தமக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதற்காக மே 8/2021 சனிக்கிழமை மற்றும் மே 9/2021 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள்லேயும் அனைத்து கடைகளும் நிறுவனங்களும் வழக்கம் போல காலை 6 மணி முதல் 9 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. கொரோனா மேலாண்மைக்கான தேசிய வழிகாட்டு நடைமுறைகளில் குறிப்பிட்டுள்ளபடி பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியினை கடைபிடிப்பது, கைகளை அடிக்கடி சோப்பு கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்வது மற்றும் கூட்டங்களை தவிர்ப்பது உள்ளிட்டவற்றை கட்டாயம் பின்பற்றணும். மேலும் நோய் தொற்று அறிகுறிகள் தென்பட்ட உடனே பொதுமக்கள் உடனே அருகில் உள்ள மருத்துவமனைகளை நாடி மருத்துவ ஆலோசனை சிகிச்சை பெறணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தமிழக அரசினுடைய இந்த அறிவிப்பு பற்றின அறிக்கை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டு அந்த வீடியோ லைக் கொடுங்க, அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட நண்பர்கள் எல்லாரும் ஷேர் பண்ண மாதிரி. இது மாதிரி நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உடனே டிவிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.